பண்றது எங்க வேலை இல்ல செஞ்சா போதும் விட்ட நல தொல்ல கஷ்டங்களும் சிரிச்சுட்ட செட்டாக பறக்கும் வெளுத்து கட்டுங்கடா சுற்றியிருப்பவையோ இந்த உறங்காம்பட்டியைப் போல பட்டிகளும் தொட்டிகளும் தான். நெல்லை விளைவிக்கும் இவர்கள் தொல்லைகளின் விளைவை பார். உழுவது, உண்பது, உறங்குவது, கொலை செய்வது இவர்களுடைய தொழில். ஏரை மட்டுமே பிடித்து ஏணி பிடிக்க தெரியாததால் உயராமலேயே இருக்கும் இந்த உறங்காம்பட்டிக்கு சொந்தக்காரர். குட்டைகளிலும் குளங்களிலும் குளிப்பவர், கலங்கிய குட்டைகளில் மீன் பிடிக்க தெரிந்தவர்கள். சாய்கின்ற கதிர்களை உருவாக்கும் நிமிர்ந்த மக்கள், அறிவாளை மற்றும் அறிந்த மக்கள், மேனியை கருக்கிக் கொண்ட மேதாவிகள், சோற்றை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு காற்றை மட்டுமே சுவாசிப்பவர்கள். எப்பொழுதுமே உறங்கும் இந்த உறங்காம்பட்டியில் ஒரு நாள் ஒச்சாத்தேவர் கோபம் வந்து அறிவாளை எடுத்து விட்டார். ஒரு வகையில நீங்க எனக்கு அறகுறை குருவாவே இருக்கலாம். இருந்தாலும் இது என் குடும்ப சண்டை. நான் தான் அறுவாளை எடுக்கணும். தக்காளி பரசுராமன் தலையை நான் தான் அறியணும்.
அதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு புரியணும்டா. தக்காளி பரசுராம யாரு? அவன் யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் வாத்தியார் தொழிலுக்கு அவமானத்தை உண்டு பண்ணிட்டான். இன்னைக்கு அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். தக்காளி பரசுராமா. தக்காளி நான் அவன் குருடா. நான் திண்ணைய பிடிச்சி நடக்கப்போ நீ தொன்னையில கஞ்சி குடிச்ச போய, நான் துண்டு கட்டி இருக்கப்போ நீ கோமணமே இல்லாம அலைஞ்ச போய, நான் இந்த கிராமத்துக்கே தலைவன் மாதிரி தெரிஞ்சுக்க. ஏங்க உங்க குரு சொல்றாருல, கொஞ்சதான் கேளுங்களேன். தாலி கட்டின என் பொண்டாட்டி நீ சொன்னாலும் சரி, கோவணம் கட்டின என் குரு அவர் சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவு முடிவுதான். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம அவனை இன்னைக்கு விட மாட்டேன். தக்காளி பரசுராமா. என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் பேச்ச மதிக்காம என் தடிய தாண்டி போறானுங்க இவங்களுக்கு. நான் ஒரு குரு, எனக்கு ஒரு கோமணம். பரசுராமா தக்காளி வெளியே வாடா. தக்காளி வெளியே வாடா. வாடா வெளியே. உள்ள இறங்கி வந்து உன்னை கொண்டுட்டு ஊருக்குட்டைய ரத்தமாக்க வேண்டாம் நினைக்கிறேன். மரியாதையா வெளியே வந்துரு. நீயா வரியா இல்ல நானே ஊரை பத்தி கவலைப்படாம தண்ணிக்குள்ள வந்து உன் தலைய அறுக்கவா? தக்காளி வாடா வெளியே. அப்பா நான் இங்கதான் இருக்கேன், நீ எப்படி பாக்கணும் பிடிச்ச? டேய் கூமுட்ட, அறிவு இருக்கா? எனக்கு தெரியாதா கழுத கெட்டா குட்டி சோறு, எருமை கெட்டா ஊர் குட்ட? தக்காளி வெளியே வாடா. அப்பா ஆ ஊனா அறுவடை தூக்கிட்டு வரிய. இப்ப என்ன ஆயிப்போச்சு? மூணாவது வாட்டியா பத்தாவது பயில் ஆயிட்டேன். இதுக்கு போய் அறுவடை தூக்கிட்டு வரிய. அறிவை யூஸ் பண்ணுப்பா. அறிவை பத்தி என்கிட்ட பேசுறியாடா? நான் ஒரு வாத்தியாரு, நீ என் மகன், என்கிட்ட படிச்சவன், இப்படி தொடர்ந்து பயிலாகிட்டு இருக்கிறிய. ஊருக்குள்ள என்னால தலை காட்ட முடியலடா. வாழ்க்கையில என்னைக்காவது நான் பார்த்திருக்கேனடா தக்காளி. உன் அதிர்ஷ்டம் உனக்கு நல்ல வாத்தியார அமைஞ்சாங்க, என் அதிர்ஷ்டம் எனக்கு நீல வாத்தியார வந்த. உன் அறிவு கண்ணை திறந்து வச்சதே என்ன? என்ன பார்த்து இப்படி கேக்குறியடா? அறிவு கண்ணா? உன் கண்ணே கடவுள் இன்னும் சரியா திறக்கல. ஃபெயில் ஆன எருமை மாட்டுக்கு வாய் வேறையா? தக்காளி வெளியே வாடா. என்ன இப்ப என்ன ஃபெயில் ஆயிட்ட என்ன? எல்லா பையிலும் பாஸ் ஆயிட்டானா? அப்புறம் டுட்டோரியல் காலேஜ் வச்சிருக்கோம் வாயில எல்லாம் மண்ணா? கஜினி மூவது 17 வாட்டி படையெடுக்கலையா? சிலந்தி திரும்ப 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 கூடு கட்டலையா? அது மாதிரி இந்த சிலந்திக்கிட்ட இருந்து நீங்க பாடம் கத்துக்கலைன்னா நீங்க எல்லாம் என்ன வாத்தியார்? உங்களுக்கு நான் என்ன மகன்? கேவலம் உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு பேசாம இந்த எரும மாட்டு வயித்துல கண்ணு குட்டியா பிறந்திருக்கலாம். எரும மாடே வெளியே வா. எங்க அப்பா உன்ன கூப்பிடுறாரு, போ. டேய் நான் அத கூப்பிடலடா, உன்ன தாண்டா கூப்பிடுறேன். எரும தக்காளி வெளியே வா. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறதுனால யார கூப்பிடுறீங்கன்னு தெரியலப்பா. பேர சொல்லி கூப்பிடுப்பா. பேசாம அந்த எரும மாட்டுக்கு பரசுராமன் பேரை வச்சுக்கிட்டு உனக்கு எரும மாடுன்னு பேர் வச்சிருக்கலாம். அது வருஷம் தவறாம கண்ணு போட்டுக்கிட்டு இருக்கு, ஃபெயில் ஆனதே இல்ல. தக்காளி வெளியே வாடா. எனக்கு வெளியே வரணும்னு ஆசைதான்ப்பா, ஆனா நம்ம எரும மாடு எதையாவது கடிச்சிருச்சா? என்ன கடிக்கலப்பா, நான் கட்டி இருந்த துண்டை கடிச்சு சாப்பிட்டுட்டு இப்ப சட்டையும் கேக்குதுப்பா. உருப்படாத பயம் அவனே. பரதேசி எனக்கு வந்து வாச்சியடா. இந்தடா நாய, உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. அருவாள் குடியா, கறி வெட்டுறது வச்சிருந்த அருவாளை நீ தூக்கிட்டு வந்துட்டா ஆடு இப்படியா விடுறது? தக்காளி சொந்தமா அருவாள் வாங்கியா? ஏன்பா கறிக்கடைக்காரன் அருவாள நீ பாட்டு தூக்கிட்டு வந்து மிரட்டுறியே, அவன் வந்து உன் கையில இருந்து புடிங்கிட்டு எவ்வளவு அசிங்கமா பேசி போயிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் சொந்தமா ஒரு அருவாள் வாங்கி வச்சுக்கணுங்கிறது. தக்காளி நீ வீட்டுக்கு வாடா, வந்து பேசிப்பேன். வாங்க வாடா வாடா. தக்காளி இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். ஐயோ பாவங்க என் புள்ள, பத்தாவது வரைக்கும் வந்ததே ரொம்ப அதிசயம். பொற மாசத்துல பிறந்த பிள்ளைக்கு இவ்வளவு தூரம் அறிவு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியங்க. அவனை போய் பெயில் ஆனவன் பெயில் ஆனவன் ரொம்ப ஏசுறீங்களே. ஏண்டி அவனுக்காக நீ இறக்கப்படுறிய? நீ அவன பொற மாசத்துல பராம இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா அது காரணமே நீங்கதான். நானா? பிறவு யாரா? நான் கர்ப்பிணியா இருக்கும் போது எங்க ஆச்சி சொன்னா அசிங்கமான எதையுமே பாக்காதேன்னு. நான் கேட்கலையே, ஆசையா உங்க போட்டோவை பாத்துக்கிட்டே இருந்தேன். ஐயோ அந்த அதிர்ச்சியிலேயே எனக்கு குறப்பிரசவம் ஆயிடுச்சே. எப்பிள்ளையும் பாவும் பாதி அறிவோடையே பிறந்துருச்சு. பாதி அறிவோட பிறந்தாலும் பரவாயில்லையாடி, பாவி பாதியிலும் பாதியால பிறந்திருக்கான். அதுக்கு உங்க தங்கச்சி தாங்க காரணம். ஏன் தங்கச்சி என்னடி பண்ணா? தொட்டில கிடந்த பரசுராமனை ஆசையா தூக்குறங்கிற பேர்ல தூக்கி தரையில பொத்துன்னு போட்டால, அப்ப மண்டையில பலமா அடிபட்டு அர அறிவு காலறிவா மாறி போயிடுச்சுங்க. அத நினைக்கும் போதெல்லாம் உங்க தங்கச்சி தங்கம்மா மேல எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருதுங்க. ஏய் அதுக்கு ஏன் தங்கச்சி ஏண்டி குறை சொல்ற? மருமகனை பாக்கணுங்கிற ஆசையில அவ கர்ப்பமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சிரமம் பார்க்காம வந்தா,
அவளுக்கும் அவ ஆட்சி சொல்லியிருப்பா போல இருக்கு. கர்ப்பமா இருக்கும் போது அசிங்கமா எதையும் பார்க்காதன்னு பரசுராமன தொட்டில இருந்து எடுத்து பார்த்தா அதிர்ச்சியில தரையில போட்டுட்டா. பரசுராமன் தரையில விழுந்ததை விடு, என் தங்கச்சி தங்கம்மாவுக்கு அந்த அதிர்ச்சியில குறப்பிரசவம் ஆயி போச்சே, அத நினைச்சு நீ கொஞ்சமாவது கவலைப்பட்டையாடி? அப்பா, நம்ம குடும்ப ரகசியத்தை ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? தக்காளி வாய திறந்தா வெட்டி போடுவேண்டா. இப்ப வாது ஒத்துக்கிறீங்களா? உங்க தங்கச்சி கூட குறமாசலதான் பிள்ளைய பெற்றிருக்கானே. அப்படிதான் வச்சுக்க ஏண்டி, அவ குறப்பிரசவமா இருந்தாலும் இந்து ஒரு நிற குடம். நான் போன மாசம் மெட்ராஸுக்கு போயிருந்தப்போ என் தங்கச்சி தங்கம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க என் மருமக இந்துவ பார்த்தேன். அடடாடா, அவ அறிவு என்ன, அழகென்ன, அவ அடக்கம் என்ன, ஒழுக்க பார்த்தா. என்ன வாய் நீளுது, கொத்துனா வாய் வெத்தல பாக்கு போட்டுக்கோ. ஜாக்கிரதை, நம்மள பத்தி இந்த ஏரியால கேட்டு பாரு. ஏண்டி இந்த பாலை கொண்டு போய் உள்ள வை. எங்கடி உன் உதவாக்கிற பையன் கலனிக்கும் போகாம கரவ மாட்டையும் பாக்காம பல்லு கூட விளக்காம எங்கடி ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான்? கொஞ்ச நேரம் கோபப்படாம தான் இருங்களேன், அன்பாதான் பேசுங்களேன். கண்ணு, எங்கம்மா போயிட்டு வர? இந்த மூலக்கடையில போய் டீ குடிச்சிட்டு வரேன். இப்ப என்ன பாத்தியாடி, இவங்கிட்ட போய் அன்பா கேட்க சொன்னிய. வீட்டுல 11 மாடு இருக்கு. 10 மாடு தானே இருக்கு, உன்னையும் சேர்த்தான்னு சொன்ன. வீட்டுல இத்தனை மாட்டை வச்சுக்கிட்டு நான் கைவலிக்க பாலை கறந்து அதை காய்ச்சி மோராக்கி வாரவன் போறவனுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறேன். இவன் என்னடா, புலக்கடையில மாட்டை வச்சுட்டு மூலக்கடையில போய் டீ குடிச்சானான். டே உதவாக்கற, உனக்கு புறவு பிறந்தவதாண்டா என் தங்கச்சி மாவ இந்து. அடாடாடாடா, அவ காலையில எழுந்திருச்சு குளிச்சு மொழிவி கோலம் போட்டு திருப்புகள் தேவாரம் பாடி அடாடாடாடா தெய்வீகண்ணா வட்டம் பட்டு கொடுத்துட்டு போமா? அப்படிவா வழிக்கு, இன்னொரு 5 டீ ஸ்பெஷலா போடு. அப்பா ஏண்டி ஆவடையம்மா, எங்கடி அந்த குற மாசத்துல பிறந்த அரக்கு இருக்க? ஆமா, வந்ததும் வராததுமா அவனை தான் கேக்கணுமா? என்ன கேட்க கூடாதா? உன்னை தாண்டி கேக்குறேன், எங்கடி அவன்? அது இல்லீங்க, என்ன பத்தி கேட்க கூடாதான்னு கேட்டேன். அவடு 25 வருஷத்துக்கு முன்னால உன்னை பத்தி கேட்டதுனால தாண்டி இப்ப அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்க. ஏன், எனக்கு என்ன குறைச்சல், என்னமா இப்படி சலிச்சுக்கிறீங்களே? உருப்படாத உருதன உலகத்துல நடமாட விட்டுருக்கியே, இது போதாதா? இத பாருங்க, நம்ம பரசுராமன உருப்படாதவன் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. அவன் நம்ம வீட்டு பின்னாடி உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கான். அப்படியா? ஆமாங்க, உங்க வாத்தியார் தொழிலுக்கு போட்டியா பெரிய வாத்தியாரா வரப்போறானா? சின்ன பசங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற, கொஞ்சம் காது கொடுத்தா கேளுங்களேன். பரசன வட்டமே வரமாட்டேங்குதுன்னு கோணம் போடுறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. கணக்குங்க, இத கூட தெரியாத உங்களுக்கு எவங்க வாத்தியார் உத்தியோகம் தந்தா? அண்ணே வட்டமே வர மாட்டேங்குனே. தலையில வட்டா இருந்தா வாயில வராதரா? அண்ணே சொல்லி கொடுங்கண்ணே. டேய் சதுர வட்ட, முதல்ல சொந்தமா காசு கொடுத்து சிகரெட் வாங்கணும், அதுக்கப்புறம் அதை எடுத்து வாயில வச்சு நல்லா புகைய நாபிக்கமன வரைக்கும் இழுக்கணும். அதுக்கு பேர் தான் தம் கட்டுறதுங்கிறது. அதுக்கப்புறம் மெல்ல உள்நாக்கு வரைக்கும் கொண்டு வா. அப்புறம் உள்நாக்கால அந்த புகைய வெளிநாக்குக்கு தள்ளு. வெளிநாக்கு நுனைய வச்சு உதச்சி உதச்சி வெளியே விட்டினா அப்ப பாத்தீங்கன்னா வட்ட வட்டமா போகும். இப்ப நான் செய்து காட்டுறேன் பாரு. அண்ணனே உங்க அப்பா வர்றாரு.
என்னடா பண்றீங்க? படிக்கிறோம். என்ன படிக்கிறீங்க? கணக்கு பாடம். வட்டமே வரமாட்டேங்குது. வகுப்புக்கு மட்டம் போட்டா எப்படிடா வட்டம் வரும்? டேய் டேய், என்னடா அது? டவுசர் சார். ஏய், டவுசருக்கு பக்கத்துல என்னடா கேடுறா? ஏடா டேய், படிக்கிறியா இல்ல புடிக்கிறியா? பரசனந்தா 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 சிகரெட் பிடிக்கிறது தீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆவிடு ஆவிடு, என் மகன் அருமை தெரியாம அவனை கஷ்டமா பேசிட்டி, அதை நினைச்சுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. இவன் வயசுல கூட எனக்கு இந்த வட்டம் கோணம் முக்கோணம் இதெல்லாம் தெரியாதடி. பரசு பரசு, வாழ்க்கையில நீ சீக்கிரம் முன்னேறிடு பாப்பா, நல்லபடியாவே பாடம் சொல்லி கொடு. நான் வரட்டுமா? பரசு வாய திறந்து பேசண்டா, வாய திறந்து பேசுறா. டேய், வாயில இருக்க முத்தா உந்துரும் சொல்லேண்டா. அட பாவி, நான் அப்பவே சொல்லல தக்காளி இவன் உருப்பட மாட்டான்டி. பாடும் பாடும் புலவரே. கைத்தால நீரை கனி அப்பா மூட்டாவல் போரி கப்பிய காரி முகன் நடிப்பேணி. கைத்தால நீரை பெரிய இடம் ஜாக்கிரத. என்னப்பா சின்ன ஜமீன் பாக்கலான்னு கூட்டு வந்த? இந்த இடத்த பார்த்தா தியேட்டர் மாதிரியே தெரியலையே. இங்கயா சின்ன ஜமீன் ஓடுது? டேய் தக்காளி, பரதேசி மோகன படிப்பு தான் ஏறல, ஒரு வேலையை வாங்கி கொடுத்துடலாம்னா அதையும் கெடுத்துருவ போல இருக்க. இத பாடுறா, சின்ன ஜமீனுக்கு ஒன்ன புடிச்சு போச்சு, மாளிகையிலேயே கணக்கு வேலை போட்டு கொடுத்துருவாரு. அவருக்கு என்ன பிடிக்க, நான் என்னப்பா செய்யணும்? பணிவா நடந்துக்க, அவரை புகழ்ந்து பேசு. உள்ள ஒருத்தன் பாடிக்கிட்டு இருக்கானே, அவன் ஒரு புலவன், பாடி பரிசு வாங்க வந்திருக்கான். இந்த காலத்துல இப்படி ஒரு பைத்தியமா? அங்க கேளு, மத்தளவாயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மாலர் கோடு பணிவேனே. கைத்தால நீரை கனி அப்பா முட்டாவல் போரி. என்னையா இது அண்ணா? உன்ன டவல் டவல் பாடிக்கிட்டு இருக்க அந்த புலவன். நீங்க போட்டிருக்கீங்களே டவல், அத புகழ்ந்து பாடுறாரு. அருமையான பாட்டு, திகட்டும் அளவுக்கு என்னை புகழ்ந்து பாடிவிட்டார் இந்த புலவர். யாரெங்கே? வேற யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன், எல்லாரும் எங்க போனாங்க? பசி பட்டினி தாங்காம ஓடிட்டாங்க. சரி சரி, நம்மை புகழ்ந்து பாடிய இந்த புலவனுக்கு மாந்தோப்பிற்கு மேற்கே இருக்கும் 10 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை சன்மானமாக எழுதி கொடுப்போ. ஐயோ புலவர, நிலம் கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்படாத, எல்லாம் புறம்போக்கு நிலம், வீடு கீடு கட்டினா அரசாங்கம் முடிச்சுக்கும், தெரியுமில்ல? பாத்தியாடா, ஒரே ஒரு பாட்டு தான் பாடணும், அதுக்கு 10 ஏக்கர் நிலம். 10 ஏக்கர் நிலமா? அவ்வளவு புறம்போக்குன்னு சொல்லிட்டு போறான் கேக்கல? அது மட்டுமா, உள்ள பாடின பாட்டு என்ன பாட்டு? பிள்ளையார் பாட்டுப்பா. அதை பாடினா கோயில சுண்டல் பொரியெல்லாம் தருவாங்க. ஐயே, சின்ன ஜமீனுக்கும் உன்ன மாதிரி அறிவு கிடையாதா? தக்காளி, சத்தம் போட்டு பேசாதடா. கவலைப்படாதப்பா, நானும் ஒரு பாட்டு அவுத்து விடுறேன், 10 ஏக்கர் நிலத்தை உருவிடுறேன். நிலம் கிடைச்சிச்சுன்னா அப்புறம் எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? தக்காளி, இப்பதாண்டா நீ ஆதி காலத்து ஒச்சாத்தேவருடைய ஒரிஜினல் பையன், என்ன பாட்டு பாட போற? போட போட புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு இருக்கு எனக்கு கிறுக்கு. பரசுராமா, பாட்டு கிட்டலாம் வேண்டாம், பவ்யமா நடந்த ஒழுங்காவா? சின்ன ஜமீனுக்கு தண்டம். என்ன என்னையா தண்டங்கிற? ஐயா, தண்டம்னா ஜமீனுக்கு தண்டம் வைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது காலம் மாறி போச்சு, இல்ல கருத்து மாறி போச்சு. உக்கார் உக்கார். பரசுராமா ஐயாவுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, என்ன பச்சத்து புலிய வச்சு தடவிக்கிட்டு இருக்காரு? இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. பாத்துருக்க முடியாதுங்களே, இவனை நான் பொட்ட புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துருக்கேன். இல்லப்பா, அவர் சொல்றது சரிதான். முந்த நாள் கூட உங்க தோப்புல நான் மாங்காய் திட்டுறதுக்கு வந்தேன், நீங்க என்ன விரட்டினீங்க. நான் கூட உங்க தலையில கல்லால அடிச்சுட்டு ஓடியாந்துச்சேனே. அந்த அதுதான் கரெக்ட், அந்த காயம்தான் இது. பையன் ஏன் அலறா? ஒண்ணும் இல்ல, உங்களை முந்தா நாள் கல்லால் அடிச்சதுக்கு இப்ப வருத்தப்படுறேன். சும்மா போய் சொல்லாதீங்கப்பா, நறுக்குன்னு கால்ல மிதிச்சாருங்க, கத்த மாட்டனா? பையன் மனசுல ஒண்ணும் இல்ல. பையன் மண்டையிலே ஒண்ணு இல்ல போல இருக்க. ஐயா நீங்க அப்படி சொல்ல கூடாதுங்க, நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து என் வீட்ல விளக்கே தனங்க. அதுக்கு தான் அம்மா இருக்காங்கல்ல, இவர் ஏன்பா நம்ம வீட்ல வந்து விளக்கேத்தனும்? ஐயா
அவன் ஏதாவது பேச தெரியாம பேசினா அதை நீங்க பொருட்படுத்தாதீங்க. அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. சரி சரி எழுந்துரு. பையன் என்ன படிச்சிருக்கான்? +2 தானே கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது 10th வரைக்கும் படிச்சிருக்கான். அதத்தான் இப்படி சொல்ல தெரியாம சொல்ல. அதுலயாவது தேறி இருக்கானா? ஃபெயில் ஆயிட்டான். அது வேற ஒண்ணும் இல்ல, பரீட்சை நேரத்துல அம்மா விளையாடிட்டா. பரீட்சை நேரத்துல போய் இவங்க அம்மா ஏன் இவங்கிட்ட விளையாடினாங்க? ஐயோ, இவங்க அம்மா இல்லீங்க, மாரியம்மா விளையாடிட்டா. ஏன்பா இப்படி பொய்யா சொல்றீங்க? பொய்யா? பின்ன எதனால பெயிலானா? பரீட்சை எழுதும்போது சூப்பர்வைசர் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா காப்பி அடிக்கிறதுக்கு எப்படி பிட் எடுக்கிறதாம்? அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிம்மா வா. நீ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் சொன்ன, வச்சுக்கோ. பத்திரமா போயிட்டு வாமா, புறப்படு புறப்படு, பத்திரமா போமா. அப்புறம் உன் காலேஜுக்கு நில வேணும்னா கேக்க சொல்லு. என்ன? யார் சார் இந்த பொண்ணு? என் பொண்ணுதான். அச்சி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. என்ன ஐயா? என்ன என் பையன் உளறான்? உளறானா? அந்த பொண்ணை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குது, அத போய் உங்களுக்கு பிறந்து சொன்னா எந்த மனைய நம்புவோம்? தக்காளி அரிசாப்பா. தக்காளி? இவன் உருப்பட மாட்டாண்டி, இவன் விளங்கவே மாட்டான். பெத்த தகப்பன் இப்படி பேசலாமா? பெறாத தகப்பன் கூட இவனை பத்தி இப்படி தாண்டி பேசுமா? சின்ன ஜமீன் எவ்வளவு பெரிய இடம், தக்காளி அங்க போய் அசிங்கம் பண்ணிட்டாங்க. கேராசா வயிறு சரியில்லையா? நீ அவனை விட அசிங்கம் பிடிச்சபடி. ச்சே, பால் கறக்கிறதுக்கும் அதே செம்புதான், கால் கழுவுறதுக்கும் அதே செம்புதான், சுத்த நார குடும்பமா இருக்குதே. தக்காளிய மெட்ராஸுக்கு அனுப்பியே திரணும். அங்க எதுக்கு? என் தங்கச்சி வீட்டுக்கு. ஏன் எங்க அண்ணன் விடும் சொல்லக்கூடாது? ரெண்டும் ஒண்ணு தாண்டி, இவன் கொஞ்ச நாள் அங்க இருந்தாதான் உருப்படுவான். என் மச்சான் ஒரு மிலிட்டரிக்காரன், அவனை பார்த்தா இவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும். என் தங்கச்சி அன்பானவ, இவன் அன்பா கவனிச்சுக்குவா. இந்த அச்சமும் அன்பும் சேர்ந்து தாண்டி இவனை ஒரு மனுஷனாக்கும். எல்லாத்துக்கும் மேல என் மருமக இந்து இருக்காளே. மேலையா? மொட்டை மாடி கட்டி குடி இருக்கிறான், அறிவு கட்ட முண்டம். மெட்ராஸ்ல என் மருமக இந்து இருக்காளே, அவ அழகு என்ன, அடக்கம் என்ன, அவ ஒரு அறிவு கடல், அமைதி குளம். மேற்கு என்ன பண்றேன்? பொண்ணுங்க குளிச்சுட்டு இருக்காங்க, பார்த்து ரசிக்கிறியா நீ? மேடம், எனக்கு கண்ணு தெரியாது, நான் பிறவிலேயே குருடன். ஓ, ஐம் சாரி. பாவண்டி, கண்ணு தெரியாதா? ஐயோ. என்னடி இவன், கண்ணு தெரியாதுன்னு சொன்னா வாட்ச பாக்குற? இரு நைனா வரேன்.
உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் துப்பாக்கி எடுக்காதீங்க எடுக்காதீங்க. அது துருபிடிச்சு போடப்படுறதே தொடச்சிட்டு இருந்தேன். அதுக்காக எச்ச துப்பி தான் தொடக்கணுமா? இனிமே தொடக்கல. இப்பதானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்லேட் பத்தி உங்களுக்கு போகாத. ஆமா உங்க பொண்ணு இந்து காலையில வீட்டை விட்டு போனா இது வரைக்கும் வந்து சேரல. உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? என் பொண்ணு இந்துவை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் என்ன ஸ்விம்மிங் பூல் பீச்சும் சுத்திட்டு இருப்பாளா? என் பொண்ணாச்சே கோவில் குளம் அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருப்பா. என்ன கோயிலோ என்ன குளமோ இந்து நமக்கு ஒரே பொண்ணு. அதுக்காக ஊரில் ஏறினா கோழி தோளுக்கு வளர்ந்துட்டா தோழி. ஏ இந்து பாடிங்க எங்கடி போயிட்டு வர? கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேன். நீ ஏதோ டெம்பிள் போய் ஸ்விம்மிங் பூல்ல இருந்ததா சொன்னாங்க? ஆமா டெம்பிள்னா கோயில் ஸ்விம்மிங் பூல்னா குளம். இதைத்தான் உங்க அம்மா கிட்ட அழகா தமிழ்ல சொல்லிட்டு இருந்தேன். இந்த உறங்காமட்டிக்கு காமன் சென்ஸ் ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் சுத்தமா சைபர். பெரிய ஜெனரல் நாலேஜ் உங்க வண்டவாளத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியும்? பட்டாளத்துல ட்ரெய்னிங் போய் தெரிஞ்சு போச்சு. என்ன பெருசா தெரிஞ்சு போச்சு? தெரியாதா ட்ரெய்னிங்ல முத முத துப்பாக்கிய பார்த்த உடனே இது சிங்கமார் துப்பாக்கியான்னு கேக்கல? இங்கேயும் தீபாவளி கொண்டாடுவாங்களான்னு கேக்கல? அது வந்து அதை பார்த்து ஆபீஸ்ல இருந்து ஆர்லி வரைக்கும் சிரிக்கல? முதன் முதல்ல துப்பாக்கி பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். அப்புறம் மட்டும் என்ன வாழ்ந்துதான் முத முத ட்ரெயினிங்காக காட்டுக்குள்ள போனப்போ காட்டு பண்ணி நீங்க மிதிக்க அது உங்க கால கடிக்க நீங்க அத சுடுறேங்கிற சாக்குல முன்னாடி போயிட்டு இருந்த உங்க ஆளுங்களை நாலு பேரை சுட்டு தள்ளல அதுக்காக தான பட்டாளத்துல உங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? கட்டிய கனவையும் கூட மனைவியும் கூட பார்க்க மாட்டேன். சுட்டு பொசுக்கி தள்ளிடுவேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்னைக்கு குறிப்பாத்து கரெக்டா சுட்டுருக்கீங்க? என்ன சுடுறேன்னு சுடுவீங்க அது யார் மேலயாவது படும் யாரா தகராறுன்னு வந்து நிப்பாங்க. ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேக்குறவா யாருமே இல்லையா? தங்கம்மா உன் ஆத்துக்கார சுடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த பக்கெட்டை சுட்டுதா பாத்தியோ? மன்னிச்சுக்கங்க மாமி, அவர் என்ன சுடுதான் குறி வச்சாரு, தவறி போய் பக்கெட்ல பட்டுருச்சு. இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தடவை கரெக்டா ஷூட் பண்ணிடுறேன். பக்கெட்ல பட்ட குண்டு என் ஆத்துக்கார துணிந்து வச்சிருந்தார். அவர் நெத்தியில பட்டிருந்தா ஏன் பொட்டுனா போயிருக்கோம்? இந்த தடவை குறி தவறி போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்காத, அடுத்த தடவை கரெக்டா ஷூட் பண்ணிடுவேன். நீங்க என்ன சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. முதல்ல உங்க பொண்ணு இந்துவ சுடுங்க. அவள மாதிரி குறப்பிரசத்துல பறந்தவன் தானே எங்க அண்ணன் ஒச்சத்தையரோட பையன் பரசுராம. எவ்வளவு அடக்கொடக்கமா எவ்வளவு புத்திசாலியா வளர்ந்துருக்கான். வீட்டுக்கும் நல்லவனா நாட்டுக்கும் நல்லவனா எவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கான். அதனாலதான் அவன் அப்பா அம்மா உயிரையே அவன் மேல வச்சிருக்காங்க. உயிரே போனாலும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு உங்க அப்பா சொல்லிட்டாருப்பா. யார் உயிருமா? உயிர்தான். உங்க அப்பாக்கு நீச்சல் தெரியாது, அதனால ஒவ்வொரு வாட்டி நீ ஃபெயில் ஆகும் போதெல்லாம் நம்ம ஊர் குட்டைக்குள்ள இறங்கி எருமாட்டோட நின்னுக்கிற. இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்த போற? என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பா நீச்சல் கத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ தண்ணிக்குள்ள இறங்கி அவருக்கு தண்ணி காட்டவே முடியாது. தண்ணி வட்டிக்கிட்டு போகுது. இப்ப என்ன என்னமா பண்ண சொல்ற? அதுக்கு ஒரே ஒரு வழிதானே இருக்கு. என்ன வழிடா போண்டா? மண்ணை எப்படியாவது படிச்சு பாஸ் ஆயிட வேண்டியதுதான். மத்தியானத்துக்கு மொச்சக்கொட்ட குழம்பும் கருவாடும் எடுத்து வந்துருமா. ஆகட்டும் ராசா. ஏண்டா எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு விரட்டினதை நினைச்சு நீங்க ஏண்டா அழுறீங்க? அவைக்காக நாங்க ஒண்ணு அழுகலண்ணா. ஒரு கோண பொங்கலையும் நீயே திங்கிறிய, அதை நினைச்சு தானே அழுகிறோம். வள வளன்னு பேசி பிரயோஜனம் இல்ல. உங்க மேல சத்தியமா சொல்றேன், இனி உங்களுக்கு படிப்பே வராது. டேய் சாக்கடை குரங்கு, எங்க அப்பா வச்சா தேவர் ஆனா ஊனானா அருவா எடுத்துக்கிட்டு என்ன விரட்டுறாரு. அவரை நான் பதிலுக்கு மிரட்டணும், அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழியான இருக்கு. என்ன? உங்க அப்பர் யாருகிட்ட வித்தையை கட்டிக்கிட்டாரோ அவர்கிட்ட நீங்க வித்தையை கட்டிக்கிட்டீங்க. உங்க அப்பரை ஓட ஓட வரலானே. என்னடா பேராண்டி, சாராயம் சுருட்டு தட்சிணையோட வந்திருக்கிறீங்க, என்ன விஜயஜாம்? குருவே இவங்க அப்ப இவனை ரொம்ப அன்சப்படுத்துறான். என்ன பண்றான்? பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றான். காலம் கெட்டு போச்சுடா. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா பேர் வந்தது, சிலம்பம் வாழ்வீச்சு வறுமைப்பூடி இதுல தானே எங்களுக்கு புகழ் வந்தது. அதனாலதான் ஊர்க்குருவே உங்ககிட்ட வித்தகத்துக்கு வந்தேன். இந்த காலத்திலயும் இப்படி ஒரு அறிவு குழந்தா?
பரசுராமா தக்காளி நீ விளங்குவ. குருவே, என்ன வயிறீங்களா இல்ல வாழ்த்துறீங்களா? வாழ்த்தி வரவேற்கிறேன்டா. தக்காளி உங்க அப்பா ஒரு உருப்புடாக அடடா, கேக்குறதுக்கே இன்பமா இருக்கே. அவன் ஒரு மரமண்ட படுகாலி போய, அவன் ஒரு மூதாவி. அந்த நாய்க்கு அடிமுறையும் வராது, பிடிமுறையும் வராது. கையில கம்பெடுத்த உடனே கால்ல மோண்டுருவான். எங்க அப்பா அவ்வளவு பெரிய கோழையா? குடுறாத, இந்தாங்க ஊர் குருவே. கோழை மட்டும் இல்லடா, அந்த ஒன்றாதானே உங்க அப்பா ஒரு கோணையண்டா. அது சரி, என்ன இது? நான் ஒரு மானசண்டா. எப்ப உங்க அப்பன் இந்த ஊர் ஜனங்களை என் பேச்ச கேட்காம என் தடிய தாண்டி போனாங்களோ அப்ப அவுத்த கோமணம் தாண்டா. எப்ப மறுபடியும் என் பேச்ச கேக்குறாங்களோ அப்புறம் தாண்டா இந்த கோமணம் என் அரைக்கு வரும். இது மங்கம்மா சபதம் மாதிரி, இது ஒரு மாயாண்டி சபதம்டா. எல்லாம் சரிதான், அதுக்காக இப்படியா பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு போற மாதிரி? இது கூட இல்லைன்னா அதிகமா இருக்கும்டா. ஆனா ஒண்ணு, கொஞ்சம் அசந்து மறந்து தூங்கிட்டா வெள்ளாடு வேப்பலைய மேஞ்சிட்டு போயிடுது. அப்புறம் நான் வேப்ப மரத்தை தேடி அலைய வேண்டி இருக்கு. ஆய கலைகள் 64, எனக்கு எதை குருவை முதல்ல கத்துத்தர போறீங்க? ஆயகலை 64? அது ஆயகலை இல்லடா, ஆயா கலை. எங்க ஆயா கிட்ட நான் கத்துக்கிட்ட கலை. எவனோ பிக்காளி பாய ஆயகலை ஆயகலைங்கிறான். பாடத்து ஆரம்பிப்போமா? வாங்கடா, முதல்ல சலாம் வரிசே. குருவே, என்ன தேடுறீங்க? கிழக்கு எதிரா? இந்த பக்கம் தான். இந்த பக்கம் தான். ஐயோ ஐயோ, குரு குப்புறப்படுத்தி என்ன பண்றாரு? சலாம் பண்றாரா? சலாமா? ரெண்டு பாட்டில் சாராயத்தை அடிச்சிட்டு சாஞ்சிட்டாண்டா. அண்ணே, மரியாதை பேசுங்க. ஊர் குருங்க, மரியாதை. ஓடுறா ஓடுறா, ஊர் குருவாயுவேன். வேர் குரு எல்லாம் கரெக்டா இருக்கடா. ஐயா, நீங்க தானே மாவட்ட கல்விதியார் கல்விப்பட்டி சீனிவாசன்? ஆமா. உங்களை தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். என்ன விஷயம்? ஒரு தலை போற விஷயம். யார் தலை? ஊர் மக்கள் தலை தான். நின்னு பேச மாட்டீங்களா? யார் தலையா இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க முடியாதுயா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. பெரிய மனசு பண்ணுங்க சார். இந்த மனுவை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக உறங்காம்பட்டில இருந்து வர்றோம் சார். உறங்காம்பட்டியா? ஆமா சார். ஒரே ஒரு டவுசர் மேட்டர் சார். டவுசரா? அது டவுசர் இல்லைங்க, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பரா? யாருக்கியா? ஒச்சா தேவருங்கிற வாத்தியா இருக்கு. ஒச்சா தேவரா? ஆமா சார், அவர் உறங்காம்பட்டில இருந்து மாத்தணும். நீ யாரியா? அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தன். ஊர் மக்கள் எங்கயா? வயல்ல உழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அண்ணன் தான் சார் எல்லாமே. அவங்களுக்கு அறிவேங்கிறதே கிடையாது சார். ஆமா சார், ஒரு தடவை உலகம் உண்டுன்னு சொன்னதுக்கே என்ன உதைக்க வந்துட்டாங்கன்னா பாத்துக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஊர் மக்களுடைய அறியாமைக்கு காரணமே அந்த ஒச்சாத்தியவர் தான். அவர் எப்படியாவது அந்த உறங்காம்பட்டியில இருந்து வேற ஊருக்கு மாத்திருங்க பிளீஸ். ஆமா சார், எங்க கிளாஸ் பாடம் நடத்துறாரா அடுத்த கிளாஸ் பாடம் நடத்தாரா எனக்கு தெரியாது சார். ஏன்னா அவர் கண் பார்வை அப்படி. அது மட்டுமா? அவர் கண் பார்வை சரியில்லாதபடியால உழவு படத்தை தொங்க போட்டு ஆப்பிரிக்கா தொட்டு காட்டி ஆஸ்திரேலியாங்கிற சார். அதனாலதான் நான் பூகோளத்திலே பெயில் ஆயிட்டேன். இல்லைனா ஒரு பாஸ் பண்ணிடுவாரு. சீனிவாசன் சார், சத்துணவுங்கிறது ஏழை மாணவர்களின் சாப்பாடு. அதை ஸ்கூல்ல இருந்து திருடி வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுல உள்ள 11 எருவ மாட்டுக்கும் போடுறாரு சார் அவரு. ஏன் அவன் நீ சாப்பிடுறது இல்லையா? இன்னொரு அசிங்கம், கிளாஸுக்கு கிளாஸோட வர்றாரு சார். கிளாஸ் டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு சார். என் குடும்பத்தை ஓவரா கேவலப்படுத்துறா குடமளகா மூக்கா. இந்த கேவலத்தெல்லாம் நான் எப்படி சொல்றது? எப்படியாவது ஒச்சா தேவரை மாத்திருங்க. இத பிடி பிடிச்சா மாத்துவீங்களா? ஐயோ அம்மா, ஏன் சார் என்ன போட்டு அடிக்கிறீங்க? டேய், அந்த ஒச்சா தேவர்ட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சதுனாலதான் இன்னைக்கு உயர்ந்த நிலைமையில இருக்கேன். அவர்கிட்ட படிச்சுமா இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கீங்க? அந்த ஒச்சா தேவருடைய ஒரிஜினல் மாணவன் தானா? அந்த ஒச்சா தேவருடைய ஒரிஜினல் மகன் சார் நானு. என்ன பத்தி அதிகாரிக்கிட்டே போய் புகார் பண்றானா? தக்காளி இவனை பிரிச்சிட வேண்டியதா? பிரிஞ்சுதான் போகணும்னு முடிவெடுத்துட்டீங்களா அப்பா? கண்டிப்பா. உன்னை இந்த ஊரை விட்டு துரத்துறதுதான் என் லட்சியம். இல்லனா என் பேர் ஒச்சா தேவர் இல்லடா. இதெல்லாம் ஒரு லட்சியமா? அம்மா, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? போடா போ, நீ மெட்ராஸ் போயாவது உருப்பட்டா சரிதான். மெட்ராஸ்க்கு போய் எப்படி உருப்பட முடியும்? உருப்படுவடா உருப்படுவ. என் தங்கச்சி மக இந்துவ பார்த்தாவது நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்க. ஏய் ஷேக்கு வராண்டி, நீ லவ் லெட்டர் கொடுத்தியே, அதுக்கு பதில் கொடுத்தானா? இன்னும் பதிலே கொடுக்கலையே. ஏய் ஷேக்கு நில்லுடா,
ஆமா மினி லவ் லெட்டர் கொடுத்தாளே பதிலேங்கடா. ஏய் மரியாதையா பேசு, இனிமேல் இப்படி பேசினா அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன். என்னம்மா கண்ணு இதுக்கு போய் அழுத்திக்கிறியே, லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லு, இவ வேற ஆளை பாத்துப்பால, டைம் வேஸ்ட் பண்றியே. வாடா. ஏய் நில்டா, கேக்குற சி பொறுக்கி செருப்பு பிஞ்சிடும். பரசண்ணே நீ ஊருக்கு போறியா? இனிமேல் நீ இல்லாம நாங்க என்னென்ன பண்ணுவோம்? அழாதீங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். தண்ணீரை துடைக்க கஜ்ஜி கொடுத்த நீ தான், அதுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுவரைக்கும் நான் கொடுத்த எந்த பொருளையும் நீங்க திருப்பி தந்ததில்லை, இதை திருப்பி தந்திருக்கீங்க, அதனால தேங்க்ஸ் சொன்னேன். இருந்தாலும் உங்க மூணு பேருக்கும் தான் என் மேல எவ்வளவு பாசம், நான் பிரியறது நினைச்சு தயவு செய்து அழாதீங்கடா. அதுக்காக அழுவலன்னு எங்க மேல ஏகப்பட்ட கடன் வச்சுட்டு போறிய, அதை நினைச்சுதானே அழுவுறோம். என்னடா சொல்றீங்க, கடனா? சின்ன காத்தாடி விடுறவனு காத்து வர அஞ்சட்டி வீட்டு மேலாரி ஓட்டெல்லாம் உடைக்கல, நீ அந்த செலவெல்லாம் நாங்க தர்றேன்னு சொன்ன உன்னை விட்டான். அந்த செலவு மட்டும் 250 ரூபாய். சிகரெட் கடையில எங்க பேர்ல சிகரெட் வாங்கினியே, அந்த பாக்கி 150 ரூபாய். அது மட்டுமா, பம்பரத்துக்கு ஆணி வச்சு இப்ப கூறு பாக்க 5, ஆக மொத்தம் 405. இதெல்லாம் இப்படித்தான் தீக்க போறோம்னு அழுக அழுகே வருதுரா. கவலைப்படாதரா, நான் மெட்ராஸ்க்கு போய் நல்ல வேலையில சேர்ந்த உடனே பணம் அனுப்பி உங்க கடனை எல்லாம் அடைச்சிடுறேன். அப்ப நாங்க கடனை அடைக்கவே முடியாதா? மெட்ராஸ்ல எங்க என்ன தங்க போற? எங்க மாமா வீட்டுல. நானும் மெட்ராஸ் வந்துடுறேன். எதுக்குடா? இல்ல உன் மாமனுக்கு ஒரு பொண்ணு இருக்காளா, அவ அழகா இருப்பாளாமே. அப்படி போட அருவாள, கொஞ்சம் திரும்ப முடியுமா? சரின்னு பொண்ணு இருப்பாளா, அவ அழகா இருப்பாள். பண்ணிக்கு பலாப்பழம் கேக்குதோ. பையனுக்கு நல்ல அடி, பத்திரமா தூக்கிட்டு வாங்க. என்னம்மா? என்னமாச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, ரோஜா செடி தூக்கி போட்டேன், மண்டையில அடிபட்டுருச்சு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன். ரோஜா செடியை போட்டு இவ்வளவு பெரிய காயமா? ஆமா, ரோஜா செடி தொட்டியோட இல்ல போட்டேன். நீங்க வாங்கடி. பாத்தீங்களா உங்க பொண்ணு லட்சணத்தை? இதுவே எங்க அண்ணன் பையன் பரசுராம, எந்த சின்ன பசங்க கூட விளையாடவே மாட்டான். உங்களோட சேர்ந்து விளையாண்டதுனால தான்டா என்ன மெட்ராஸ்க்கு விரட்டுறாங்க. ஏங்க தலையில இருக்க முக்காடுங்க, முத முத என் பிள்ளை ஊருக்கு போறா, ஜாக்கிரதையா போயிட்டு வாம கண்ணு. அப்பா என்ன பிரிஞ்சிருக்க போறமே நினைச்சு இப்படி கண் கலங்காதீங்கப்பா, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன், என்ன வாழ்த்தி வழி அனுப்புங்கப்பா. அடச்சி, பஸ் புறப்பட போகுதே, புழுதிய மூஞ்சில வாரி அடிச்சிட்டு போயிருவானே. இன்னும் உஷாரா நான் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிறேன், போய் தொலைவியா. யாருடையவ? நாம இங்க உட்காந்துருக்கோம், கண்டுக்காம டரு புருன்னு போறா. யாரோ ஜுனூன் சேட்டான், அவரோட அதிகாரி தான் இவர். கிளவா, கம் அவுட், வெளியே வா. வாயா சி மிஸ்டர் கிளவா, சொன்னனே பத்து தபா இந்த இடத்த காலி பண்ண சொல்லி. என்னுடைய பாஸ் ஜூனூன் செட் ரொம்ப டேஞ்சரானவன், முதல் இந்த இடத்த காலி பண்ண, இதை கொண்டு போட உண்ண. அந்த கழுவனை இவன் ஏன் விரட்டுறா? இரவு பாடசாலா இருக்கிற இடத்துல ஒயின் ஷாப் வைக்க போறானா? இப்படிதான் அடிக்கடி வந்து காலி பண்ண சொல்லி கலாட்டா பண்றான். நான் காலி பண்ண மாட்டேன், ஏழை பசங்களுக்கு பத்து பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அதை நிறுத்த மாட்டேன். இப்ப பார் அந்த அதிகாரியை என்ன பண்ண போறேன்னு. ஏ இந்து என்ன பண்ற, இதெல்லாம் தப்பு. தப்பு இல்ல, உப்பு. ஏ இந்து என்னடி பண்ண போற? இந்த உப்ப அவன் பைக்ல போட போறேன், தப்பு டிப்புன்னு உதப்பா, கப்பு ஜிப்புன்னு பைக் நின்று போகுது. உன்னோட பெரிய இரவா போச்சு. என்னையாது இரவு பாடசாலை தேவையாயா? முதல்ல இந்த குடிசையெல்லாம் பிச்சேரி இந்த இடத்துல ஒரு பெரிய ஒயின் ஷாப் ஒன்று நாங்கள் வைக்க போகிறோம். விஸ்கி, ஜின்னு, ரம், பீரு, ஒயின்னு நாங்கள் மக்களுக்காக விற்க போகிறோம். ஆ, மக்களுக்கு சேவை செய்ய போகிறீங்க. குடி முக்கியமா, குடித்தனம் முக்கியமா நினைச்சுப்பாரு. இந்த இடத்த காலி பண்ணுறதுல உனக்கு ப்ராப்ளம்,
காலி பண்ணல எனக்கு ப்ராப்ளம், நம்ம ரெண்டு பேரும் இதை செய்யல எங்க சேட்டுக்கு ப்ராப்ளம், ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். Any problem? No problem. No problem? Any problem? That is old problem. We are youth problem. We have solved the problem. Bye. ஒரு மாதிரி செட் ஆகணும்னு பார்த்தேன், உப்பு செப்பு இல்லாம போயிருச்சு. Now the bike is the only problem. பையன் பட்டணம் போறான், பத்திரமா கொண்டு போய் சேர்த்துரு. பையன் மேல் படிப்புக்கு போறானா? கீழேச்சான், கீழேயே ஒன்னையும் படிக்கல, இது மேல் படிப்பு படிக்கிற மூஞ்சா இது? நீ கொஞ்சம் சும்மா இருங்க, அவன் எங்க அண்ணன் வீட்டு போறான், பத்திரமா கொண்டு சேர்த்துருங்க. நீங்க கவலையே படாதீங்க, என் சர்வீஸ்ல நான் எத்தனை பேரை கொண்டு போய் சேர்த்துக்கணும் தெரியுமா? யோ வந்து வண்டி அடியா, எத்தனை பேர் எங்க கொண்டு போய் சேர்த்துன்னு எனக்குல தெரியும். சாவுகிறாய், நான் வரேன்டா. அழாதரா. அப்பா முருகா, எங்களை கொண்டு போய் நல்லபடியா சேர்க்கணுமே. என்னன்னு தேடுறீங்க? இல்லை இங்க இருந்தே கீரை காணுமே. ஓ அதுவா? அது இவர் உட்கார்ந்துருக்கும் போது கால் நீட்டிக்கிட்டு இருந்தா இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதான் அவருக்கு சங்கடமா இருக்குமேனு நான் தான் கரெக்டி எடுத்து வச்சேன். இந்த இதுவான்னு பாருங்க. அடப்பாவி, நீ மெட்ராஸுக்கு போய் என்ன காய்ட்ட போறன்னு இப்ப எல்லாம் எனக்கு தெரியுது. பிரேக் எங்கன்னு இருக்கு? அதை மட்டும் நான் சத்தியமா சொல்ல மாட்டேனே. என்ன டைரக்டர் சார், நம்ம டாப் டக்கர் சீரியல் ரெண்டு எபிசோடு தான் முடிஞ்சிருக்குது, அதுக்குள்ள இவ்வளவு கடிதங்களா? அவ்வளவு பாராட்டு கடிதங்கள் எங்க ஒண்ணு படிப்போம். அது எதுக்கு? அது எதுக்கு பாராட்டு கடிதங்கள் வந்திருக்குன்னு தெரிஞ்சா போறாதா? அத படிக்கணுமா? இல்ல ஒண்ணு படிப்போம். அடே டைரக்டர், கைதே கஸ்மாலம் முட்டாள், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அது விடுங்க, இது ஒரு பாராட்டு கடிதமா? எவனுக்கு எனக்கு தேவையில்லாத எதிரி எழுதி இருக்கான், இவ்வளவு பாராட்டு கடிதம் வந்திருக்கு அதான் கிடைச்சா? இப்ப உதாரணத்துக்கு இது படிங்க, கண்டிப்பா பாராட்டு கடிதம் படிங்க. அன்புள்ள இயக்குனர் ரமேஷ் கண்ணாவுக்கு உங்களது டாப் டக்கர் சீரியல் மிகவும் அருமையாக வந்திருக்கிறது, எங்களது குடும்பத்தில் அனைவரும் பார்த்து ரசித்து சிரித்து புறையேறி விட்டது, வயிறு புண்ணாகி விட்டது. இது போன்ற சீரியலை நீங்கள் டைரக்ட் பண்ணினால் நீங்கள் நிச்சயம் உலக இயக்குநர்கள் வரிசையில் இடம் பிடிப்பீர்கள் என்பது நிச்சயம். பாராட்டு கடிதம் தான், யார் இருந்திருக்கான்னு பார்ப்போம். அது எதுக்கு? பாராட்டு கடிதம் வந்திருக்குன்னு போறாதா? அது இல்ல படிப்போம். ஃப்ரம் ஷோபா ரமேஷ் கண்ணா, குமரன் காலனி, சென்னை. ஏன் சார், உங்க ஒய்ஃபை விட்டு லெட்டர் எழுதி சொல்லிட்டு அதை படிச்சு வர கட்ட சொல்றீங்களா? அது அது வந்து பல பாராட்டு கடிதங்கள்ல இது ஒண்ணா இருக்குன்னு பார்த்தேன், ஆனா இது ஒரே பாராட்டு கடிதமா போச்சு. இப்ப நீங்களா கடல்ல குதிக்கிறீங்களா, இல்ல நாங்க பிடிச்சு தள்ளி விடணுமா? கைத கசமாலம் பேமானி மண்டல மசாலாக்கு தான் உனக்கு தூங்கினுகிற காலகாத்தால தட்டி எழுப்பிய பேமானி மூஞ்சில கைய வைக்க. ஐயோ, சென்னை மாநகரம் இனிது வரவேற்கிறதுங்கிறது இதுதானா? ஐயா என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? இதோடா மரியாதை குத்தி பேசிட்டு வாங்க போகணும். குழந்தையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் மட்டும் தனியா தான் வந்தேன். இன்னாடா அது பேஜாராகுது, இப்ப என்ன ஓன உனக்கு? நான் ஊருக்கு புதுசுங்க. ஓ ஊருக்கு புச்சா? புதுசுங்க. அதையா சொல்லிக்கிற புச்சு? புதுசு புச்சு புதுசுங்க. நானு உனக்கு தமிழ் சரியா வராதா? காலங்காத்தால சாவுகிறாக்கி. எங்க போனோம்? பாதி நகர். என்னது பாதி நகர்? என்னயா சொல்லிக்கிற? உங்க பாஷையிலே சொல்லி பார்த்தேன், பாரதி நகர். ஓ பாதி நகரா? 50 ரூபாய் குத்துடு. கைமாத்தாவா? இந்த பார், கை மாத்தல கால் மாத்தல காணாம போயிடுவேன், மரியாதை 50 ரூபாய் குத்துடு. சரி வண்டி ஏடு. என்ன பண்றீங்க? மீட்டர் போட்டேன். ஐயோ இதென்னையா கோயிலா? ஓ திருவள்ளூர் கோட்டையா? ஓ இந்த பஸ் ஓனர் திருவள்ளூரா? அவர் பஸ்ல கூட ஒரு போட்டோவெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்களே. அவருக்கு கோயிலே கட்டிட்டாங்களா? சரியான அறிவு குவாய்ந்தே. திருப்புக ஏதனார திருவள்ளூர்யா, ஸ்கூலுக்கே போலியானே. ஆஹா,
என்ன இது பார்த்தா தெரியல அண்ணா மேம்பாலம் பாலமா எங்க ஊர்ல கீழ ஆறு போனா மேல பாலம் கட்டுவாங்க இங்க கீழ கார் போகுது அதுக்கு போய் ஒரு பாலமா இங்க இருக்கிறார் அவரு நீ போய் சேர வேணாவா இங்க வேண்டாம் போலாம் இவ்ளோ பெரிய கட்டடம் முன்னாடி ஒரு சிலை யார் சிலை இது யோ இவர் தான் அந்த கட்டடத்தை கட்டினவரு புத்தக கலாமா சிலை வச்சிருக்காங்க யோ இவர் தான் அந்த பேங்க உருவாக்குனாரு அதனால தான் அவர் சிலையே கட்டடத்துக்கு முன்னால வச்சுக்கிறாங்க அசமா என்னது இது இவ்வளவு வேறமா இருக்குது எல்ஐசி எல்ஐசி அதுல எத்தனை மாடி இருக்குது 17 மாடி இல்லையே 14 மாடி தானே இருக்குது மூணு மாடி கோயில் அச்சின் பூச்சி அப்ப 14 மாடிக்கு மேல என்ன இருக்கு மொட்டை மாடி அது ஏன் மொட்டையா இருக்குது கம்முனு மாயா கசுமாலாம் அண்ணா என்ன ஒன்னு கூப்பிடலையா பேரு நீங்க அண்ணா சிலைய சொல்லு இது ஒன்னாவது தெரிஞ்சு வச்சுக்கிறியா நீ இந்த பில்டிங்க பாத்துக்க உச்சி புதுசா அங்கங்க எல்லாம் தலை கொடியெல்லாம் தலையை நீட்டுது பழைய கட்டடமா இருக்கு போல இருக்கு முந்தையெல்லாம் கட்டடத்தை கட்டி வெளியே செடிய வச்சான் இப்பெல்லாம் கட்டடத்தை கட்டி உள்ளேயே செடி வளர்க்கிறாங்கப்பா இது அண்ணா சமாதி இது எம்ஜிஆர் சமாதி ஓ கடலை பாத்தியா ஓ பாத்துருக்கிறேனே எங்க வீட்டு தோட்டத்துல தோட்டத்திலயா இதான் வளர்றேன்னு நிலக்கடல புடுங்கன்னா வருமே ஐயோ தலையில ஒண்ணு இல்லாதவளா தலையில உட்காந்துக்கிறான் நான் எங்க உன் தலையில உட்காந்துருக்கேன் நான் சீட்ல தானே உட்காந்துருக்கேன் ஐயோ யாரியா இவரு தனியா நிக்கிறாரு இவர் பின்னாடி எந்த கட்டடமும் இல்லையே இவர் எதையுமே கட்டலையா யோ இவர் தான் ராஜ்யமே வேணாம்னு போன கம்பர் அடிகள் நான் கூட தான் எங்க அப்பா வச்சா தேவர் எங்க அம்மா ஆவுடைய அம்மா யாரு வேணாட்டு வந்துட்டேன் எனக்கு யாராவது செலவு வைப்பாங்களா நீ இப்படியே பேசிக்கிட்டு போனா உனக்கு ஒலைதான் வைப்பேன் கப்பலோட தமிழ் நான் பாத்துக்கிறியா நீ ஓ 10 வாட்டி பாத்திருக்கேன் மட்ராஸுக்கு இப்போதான் புச்சா வந்தேன்னு சொன்னேன் யோ கப்பலோட்டி தமிழன் பாக்குறதுக்கு மெட்ராஸ் வரணுமா எங்க ஊர் டென்ட் கொட்டா இல்லையே 10 வாட்டி பாத்திருக்கேன் தெரியுமா உன்ன வண்டியில ஏத்தனம் பாரு என்ன செருப்போல அடிச்சுக்கணும் இவ்வளவு உயரமா இருக்குது இது என்னதுயா கலங்கரை விளக்கம் படமா லைட் ஹவுஸ்யா அப்ப மத்த ஹவுஸ்க்கெல்லாம் லைட்டே கிடையாதா ஐயோ அறுக்குறானே கட்டண கழிப்பிடம் ஆண்கள் பெண்கள் 25 பைசா 50 பைசா இதுக்கெல்லாம் கட்டணமா என்ன அது இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டடம் இல்லையா அண்ணாமலை மன்றம் அண்ணாமலை என்ன சூப்பர் ஸ்டாரா என்னயா வளர்ற பின்ன என்ன எங்க ஊர்ல எல்லாம் நடிகர்களுக்கு தான் மன்றம் வைப்பாங்க நீங்க அண்ணாமலை மன்றம்ங்கறீங்க அப்படினா அண்ணாமலைங்கிறது சூப்பர் ஸ்டாரா இவன் தர மாட்டோம் ஹை மனுஷன் யா உதறியா நான் மேல உட்கார்ந்திருக்க சொன்னேன் நான் கீழே நிக்கிறத சொன்னேன் ஏன் அப்படி சொல்றீங்க ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் இவ்வளவு நேரம் சுத்தி என்ன இப்பதான் மெட்ராஸ்க்கு கூட்டு வரியா யோ காலங்காத்தால காலடி வச்சு என் கழுத்து அறுத்தியே அந்த இடமும் மெட்ராஸ் தாயா யாருக்கு அதுல பூ சுத்துற நான் எத்தனை சினிமா பாத்துருக்கிறேன் இந்த இடத்த காட்டித்தான மெட்ராஸ்லயே போடுவாங்க யோ கம்முனு வாயா சரியான கீழ் பாக்கமா கிரிய யோ கீழ் பாக்கம்னா என்னையா மூஞ்சி மெட்ராஸ்ல மூஞ்சிக்கு கீழ் பாக்கம் ஒரு பேர் இருக்குதா கீழ் பாக்கம் மூஞ்சி எங்க லேசா உன் தலையை திருப்பு யோ உன் கீழ் பாக்கம் கூட நல்லதாயா இருக்குது பேசாம வாயா கழுத்து அறக்குறிய யோ மெட்ராஸ்ல எல்லாருடைய கீழ் பாக்கமும் நல்லதாயா இருக்குது இனிமேல் நம்மளால தாங்காது ஆட்டோ வருமா வா சார் தேவ மாதிரி வந்துக்கின சார் இவன் அருப்பி என்னால தாங்க முடியல இவனை இறக்கிட்டு உன்னை ஏச்சிக்கிறேன் எங்க போனோம் கீழ் பாக்கம் பின்னாடி உட்காந்து போறவங்க யாரு சம்சாரம்
யாரு சம்சாரம்? சிக்கல்ல விட்டுடுவான் போல இருக்க. ஏன் நிறுத்திட்டீங்க? கண்ணா கொஞ்சம் இறங்குறியா? அப்பா இந்த இந்த 10 ரூபாய் வச்சுக்க. ஏன் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா? இல்ல உன்னை இறக்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. என் ஆத்தா சொல்லுவான், குளிச்சுட்டு வண்டி ஏறா குளிச்சுட்டு வண்டி ஏறான்னு. ஆத்தா பேச்சே கேட்கல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீங்க சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, நான் இன்னும் குளிக்கலையே, குளிக்கணுமே. அதோ பார் கூவாறு, அங்க போய் குளி. அண்ணே 10 ரூபாயும் கொடுத்து ஆட்டோலையும் கூட்டு வந்து குளிக்கவும் இடம் காட்டுறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும்னே. உறங்காம்பட்டிக்கு வந்தா வாங்க. வர போடா. அப்பா கபாலே, எது வந்தாலும் சரி ராணி எனக்கு தான். ராணியா இல்லையா அண்ணே? நான் இந்த ராணியை சொல்லல, பொட்டி கடைக்காரமாவல அவளை சொன்னேன். அதுக்கு என்ன வச்சுங்க அண்ணே? ஏன்பா இந்த படித்துறை எங்க இருக்கு? என்னது படித்துறையா? இதான ஆறு பிறகு என்ன ஏழா? இன்னைக்கு எது கேட்டாலும் எடக்கு முடக்கா பதில் சொல்றீங்களே. தலையில துண்டு வாயில பீடி, துண்டு பிடிக்கிறது இதுதானா? யாரு நாட்டுப்புறமா தெரியுது? நாட்டுப்புறமே தான். ஆமா எனக்கு பொட்டியோட கோபத்துக்கு வந்திருக்கான். அர்ஜென்டா இருக்கும், ஒதுங்க வந்திருப்பான். பரசுராமா பட்டணத்துக்கு போன பிறகு வார வாரம் சனிக்கிழமை வருதோ இல்லையோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மட்டும் மறந்துடாதப்பா. ஆனா ஒண்ணு எண்ணெயை மட்டும் காசு கொடுத்து வாங்கிடுப்பா. என்ன எண்ணெய் எடுக்கிறான், சட்டை கேட்டான், போறானா? என்ன இப்படி திருவிழாவை வேடிக்கை பார்க்கற மாதிரி பாக்குறானுங்களே? இந்த ஊர்ல யாரும் குளிக்கவே மாட்டாங்களா? என்னங்கடா என்ன இங்க வரப்பா, குடும்பத்தோட வந்து வேடிக்கை பாக்குறாங்களே. ஆம்பளை குளிக்கிறதே இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. அதிகாரி சார். எஸ் ஜூனூன் செட். தாத்தா வச்சான் தங்கத்தை எங்கே கேளுங்கோ. கரெக்டா தாத்தா தங்கத்தை வச்ச கோபத்துல வச்சிருக்கேன் பாஸ். நாம உடனே கோபத்துக்கு போகணும். தப்பா சொல்லாதே, போறோம் உடனே. கூவம் வட்டியை எடுக்க சேட்டு. கும்பல் அங்கே என்ன பார்க்கிறார் வேடிக்கை? தாங்க முடியல நாத்தம். தங்கத்தை எங்க வச்சான் கேளுங்க. தாத்தா தங்கத்தை எங்க வச்ச? ஜூன் சார் கேக்குறாருல்ல, சொல்லு. இங்கதான் சார் வச்சேன். அந்த இடத்துலயா? அங்க ஒருத்தர் குடிக்க போறான். அதிகாரி சார்,
கோமாளி காட்டுறான் வேடிக்கை. தங்கத்தை எடுத்துக்கலாம் பிறகு போகலாம் வாங்க. சார் சார் என்னையா சார் சார் யாரோ குளிக்கிறாங்க பார்த்துட்டு போயிடலாம் சார். யூனூன் சேட் இந்த தாத்தா இருக்கானே ஸ்விம்மிங் பூல்ல பொம்பளை குளிக்கும் போதும் பாக்குறான், கூவத்துல ஆம்பளை குளிக்கும் போதும் பாக்குறான். நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில குளிச்சதே இல்லைன்ட்டு. தாத்தா போய் வண்டியில ஏறி உட்காரு, இனிமே குளிக்கிறத பத்தி பேசுன ஒரு குலையே உழுவும். உட்காரு கதவை சாத்து. கார்ல எல்லாம் வந்து வேடிக்கை பாக்குறாங்களே குளிக்கிறத. அட என்ன தேய்ச்சு குளிக்கிறது ஒரு அதிசயமாடா, என்னடா பேசிக்கிறேன். காலத்தோட குடும்பமா உங்க ஊர் ஆத்துல குளிச்சு எனக்கு இப்படி ராப்பிச்ச பட்டம் கிடைக்குது. எனக்கு இதெல்லாம் வேண்டாமா, குளிக்கிறது கொஞ்சம் தண்ணி குடுங்கம்மா. தண்ணி மட்டும் கேக்காதப்பா, சாப்பாடு வேணா போடுறேன். போமா உள்ள போமா. பிச்சையா பிச்சை? யாருக்கு பிச்சை? எனக்கா? இதுவே பிச்சை வாங்குற மாதிரி இருக்குது. இது எனக்கு பிச்சை போடுதான். எங்க ஊர்ல 12 எருவ மாடு இருக்கு, நான் போடுவேன் 10 பேருக்கு பிச்சை. அப்படி பிச்சை வேணா ஊர்ல எடுத்துட்டு போறேன். அம்மா அம்மா பேயா? யார பேய்ங்கிற? யார பூச்சாண்டிங்கிற? என்னப்பா வேணும்? ஒண்ணும் இல்லம்மா, குளிக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணும். வட பாயாசத்தோட 3 வேளை சோறு போடுறேன், ஆனா தண்ணி மட்டும் கேட்காத. ரெண்டு சைத்தான் குஞ்சுங்க இப்ப வந்ததுங்களே, அதுக்கு உங்க குழந்தைங்களா? எனக்கு தண்ணி தராத உங்க குடும்பமே ரத்தம் கக்கி சாப்பிடும். நாட்டுல வர வர அன்பு பாசம் எதுவுமே இல்லாத போச்சு. பாவம் அந்த பையன் எவ்வளவு அவசப்படுறான். தம்பி என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாப்பா, பொம்பளைங்க கிட்ட கேட்டா தண்ணி கிடைக்காது, ஏன்னா தண்ணிக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு குடிக்க வேணுமா குளிக்க வேணுமா? எனக்கு குளிக்கவும் வேணும் குடிக்கவும் வேணும். இந்தாங்க முதல்ல குடிங்க. அண்ணே தவிச்ச வாக்கி தண்ணி ஊத்துறீங்களே, நீங்க என் தெய்வம். ரொம்ப நன்றிங்க, நீங்க நம்ம ஊர் உறங்காம்பட்டிக்கு வந்தீங்கன்னா அவசியம் நம்ம வீட்டுக்கு வரணும். இந்தாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி தரேன். நீங்களே இந்தாப்பா. இதுல எப்படிங்க குளிக்க முடியும்?
நாங்கெல்லாம் இதுல தான் குளிக்கிறது. அப்ப இதுலயே குளிச்சுக்காங்க. சாவத்துக்கு என் தண்ணி நிறைய கிடைச்சது சோமாரி வரங்க போய் சாவன் பிரபாதமா இருக்கேன். அப்பா குளிச்சாச்சு. என்னடி இன்னும் கீதாவை காணோம்? நான் காலேஜ்ல இருந்து வரும்போது பார்த்தேன், பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருந்தா. ஏன்டி கீதா வரலையான்னு கேட்டா நீ முன்னாடி போனா பின்னாடி வரேன்னு சொன்னா. இது வரைக்கும் ஆளை காணா? இந்த கீதா எப்பவுமே இப்படிதாண்டி. இப்ப யாருடி அம்பையர் பண்றது? ஏய் ஸ்ரீஷா, நீ ஏறடி மேல. ஐயோ, என்னால கீதா மாதிரி ஏற முடியாதுப்பா. ஏய் வந்துட்டாடி. ஐய் வந்தாச்சு. வாங்க விவேக். நீங்க தான டாப் டக்கர் சீரியலுடைய டைரக்டர் ரமேஷ் கண்ணா? ஆமா. ஏன் மூணாவது எபிசோட்ல உங்களுக்கு இந்த டவுட் வந்துடுச்சு? அதுக்கு இல்ல, ஒரு சீரியலோட ஹீரோவை கொடைக்கானல் கூட்டு போவாங்க, ஊட்டி கூட்டு போவாங்க, மைசூர் கூட்டு போவாங்க, காஷ்மீர் கூட்டு போவாங்க, சிம்லா கூட்டு போவாங்க, இல்ல இந்த ஒக்கனேக்கல் நீர்வீழ்ச்சியில குளிப்பாட்டுவாங்க, அப்படில குட்டால் நீர்வீழ்ச்சியில குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் விட்டு புட்டு இந்த கூவாத்துல அசிங்கமா இப்படி முக்கி நிப்பாட்டிருக்கீங்களே, உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது முன் விரோதமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல விவேக், நம்ம சீரியலோட ஹீரோ இந்த சாக்கிலையாவது குளிக்கட்டுமேன்னுதான். ஆமா, நீங்க செத்து போன உங்க தாத்தா பாட்டி இப்ப பாக்க விரும்புறீங்களா? ஆமா. எப்படி இப்படித்தான்?